உன் வார்டுக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கோ, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை துணுக்கச்சின்னு சொல்லி, நீ எல்லாம் ஒரு ஆளா பொம்பளையா அப்படின்னு ரொம்ப தகாத வார்த்தை சொல்ல முடியலை. அவர் கொலை மிரட்டல் விட்டதுனால அப்படின்னா என்னை தலைவி கேள்வி கேட்கலாம், மேயர் கேள்வி கேட்கலாம், மினிஸ்டர் கேள்வி கேட்கலாம், மாவட்டம் கேள்வி கேட்கலாம், யார் வேணா கேள்வி கேட்கலாம், இவர் யார் கேள்வி கேட்கணும்? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நூர்ஜஹான். 54 வார்டு கம்மாமன்ற உறுப்பினர் மற்றும் மதுரை மாநகராட்சி கணக்குழு தலைவராக இருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு, இண்டிபெண்டாக இருக்க சொல்லியிருக்காரு, மற்றும் எங்கள் சமுதாயத்துக்கு முன்னுரிமையும் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்க பிறகு 26ஆம் தேதி மண்டல கூட்டம் நடந்தது. அந்த மண்டல கூட்டத்தில் எல்லா சக கவுன்சிலரும் அவங்கவுங்க வார்டுக்கான தேவையை கேட்டாங்க. அதே மாதிரி தான் நானும் கேட்டேன். மீட்டிங் முடிஞ்ச உடனே மண்டல தலைவியோட கணவர் வந்து மிசா பாண்டியன் அவர்கள் வந்து என்னை கூப்பிட்டு, நீ வந்து நன்றி மட்டும்தான் சொல்லணும், கேள்விகள் கேட்கக்கூடாது, எதையும் வந்து தலைவி எய்த்து கேட்கக்கூடாது அப்படின்னாரு. நான் என் வார்டு மக்களுக்கு நான் கேட்குறேன், எனக்காண்டி எதுவும் கேட்கல அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து, நீ எல்லாம் ஒரு ஆளா பொம்பளையா அப்படின்னு ரொம்ப தகாத வார்த்தை சொல்ல முடியலை. எவ்வளோ கேவலமாக இழிவாக பேச முடியுமோ அவ்வளவும் பேசினார். பேசினது மட்டும் இல்லாமல் என்னை அடிக்க நின்னார். அடிக்க மட்டும் இல்லாமல் ஓப்பன் சேலஞ்சாக வந்து, உன் வார்டுக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கோ, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை துணுக்கச்சின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டார். ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட அவர் மக வயசில் இருக்க என்கிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்காமல் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டார். அவர் தலைவரும் கிடையாது, யாரும் கிடையாது, அவர் தலைவியோட வீட்டுக்கார் மட்டும்தான், கணவர் மட்டும்தான். அப்படி இருக்கும் பட்ஜெட்டில் அவர் வந்து ஓப்பன் சேலஞ்சாக உன் வார்டுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்கிறாருன்னா அது எப்படின்னு எனக்கு தெரியலை. என் ப்ரோட்டோக்கால் படி மாவட்ட செயலாளருக்கு, மத்திய தொகுதி எம்எல்ஏ மினிஸ்டருக்கு, தலைமைக்கு, எல்லாருக்கும் இது பண்ணிட்டேன். அவர் கொலை மிரட்டல் விட்டதுனால கொஞ்சம் வந்து அச்சமாகி நான் கமிஷனுக்கும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம இப்போ தான் கொடுத்துருக்கனால எதிர்பார்த்துட்ருக்கேன் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு. சரி, மாமன்ற உறுப்பினரில் இப்போ எல்லாருமே செல்ஃபோனை கலெக்ட் பண்ணி வச்சிடறாங்க. அந்த ரூல்ஸே அவங்க தான் போட்டாங்க. அப்படின்னாலும் மாமன்றத்தில் செல்ஃபோனை வாங்கி பேசினாலும் கண்டிச்சேன்னாரு இல்லை, மண்டல கூட்டத்தில் எதுக்கு கண்டிக்கிறார்? என் கேள்வி அதுதான். மாமன்றத்து கூட்டத்திலே கண்டிச்சுக்கலாமே. அப்படின்னா என்னை தலைவி கேள்வி கேட்கலாம், மேயர் கேள்வி கேட்கலாம், மினிஸ்டர் கேள்வி கேட்கலாம், மாவட்டம் கேள்வி கேட்கலாம், யார் வேணால் கேள்வி கேட்கலாம், இவர் யார் கேள்வி கேட்கணீங்க? கரெக்டா? அதுவும் இல்லாமல் இப்போ எல்லா மாமன்றத்து உறுப்பினருக்கும் தெரியும், வேர்க்கனே மாமன்ற உறுப்பினர் பூரா செல்ஃபோன் வாங்குறதே தவறுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வரீங்க, அங்கே எல்லாமே தெரியும். அப்படி இருக்க பதில் அந்த செல்ஃபோன் வாங்கினேன்னு சொல்கிற இதிலே போய், இதுவே அவரோட தரம் தெரிஞ்சிருச்சு பாருங்கள். செல்ஃபோன் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அவர் பிஆர்ஓ மகேஷ் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பார், செல்ஃபோன் எப்படி யூஸ் பண்ண முடியும்? ரெண்டாவது நான் முதல் ரோல் இருக்கேன், கணக்கு குழு தலைவர், ஃபஸ்ட்டு ரோல் இருக்கேன், நான் செல்ஃபோன் யூஸ் பண்ணால் கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் தெரிய வரும். ஏதாவது ஒரு ஃபோட்டோ ப்ரூஃப் காட்ட சொல்லுங்கள் செல்ஃபோன் வச்சுருக்காரு. அதாவது செல்ஃபோன் வாங்குறாங்க நல்லா தெரியும், இதுலேயே நல்லா தெரியுது அவர் போய் சொல்கிறாரு. சமாளிக்கிறதுக்கு ஏதோ செய்கிறார். முதல் வந்து பெண்களுக்கான மரியாதை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பெண்களுக்கு தலைவர் அவர்கள் வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான என்னென்ன உரிமை அம்புட்டும் கொடுக்குறாரு. அப்படி இருக்க பட்ஜெட்டில் இவர் யார் நம்மளுக்கு தராதரம் இல்லாமல் பேசுகிறதுக்கு? நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுத்துக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. எனக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? அவர் சொல்றது முழுக்க முழுக்க போய் நீங்க சொல்றதுல எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.